அன்பார்ந்த மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உமா பாலசுப்ரமணியனின் பணிவான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கைலை மலை சிவபெருமான் அங்கு இருக்கும் கைலை மலைக்கு நாம் செல்ல போகிறோம். அருணகிரிநாதர் எந்த தலத்தையுமே விடவில்லை. கைலை மலை என்ன, மயிலாப்பூர் என்ன என்று ஒவ்வொரு தலமாக சென்று பாடியிருக்கிறார் என்றால் அவரை பாராட்டத்தான் வேண்டும். நாம் வீட்டில் இருந்து கொண்டே கைலை மலைக்கும் செல்கிறோம், பாண்டிக்கும் செல்கிறோம், மதுரைக்கும் செல்கிறோம், ஒவ்வொரு இடமாக தலமாக செல்கிறோம். அதற்கு அருணகிரிநாதனை நாம் பாராட்டத்தான் வேண்டும், புகழத்தான் வேண்டும். இப்பொழுது தேன் உந்து முக்கனிகள் என்ற ரசமான பாடலை காணப்போகிறோம், பார்க்கலாமா? எப்பொழுதும் போல வரி வடிவத்தில் அதை கண்டு கழித்து விட்டு பிறகு இசை வடிவம், அதற்கு பிறகு உரை. இப்பொழுது இதோ வரி வடிவம். தேன் உந்து முக்கனிகள் பால் செங் கருப்பு இளநீர் சீரும் பழித்த சிவம் அருள் உர தீதும் பிடித்த வினை ஏதும் பொடித்து விழ ஜீவன் சிவ சுரூபம் என தேதி நான் என்பது அற்று உயிரொடு ஊன் என்பது அற்று வெளிநாதம் பர பிரம்ம ஒளி மீதே ஞானம் சுரப்ப மகிழ் ஆனந்த சித்தியுடைய நாளும் கழிக்க பதம் அருள்வாயே வானம் தழைக்க அடியேனும் செழிக்க அயன் மாலும் பிழைக்க அலை விடம் ஆள வாரும் கரத்தன் எமை ஆளும் தகப்பன் மழுமானின் கரத்தன் அருள் முருகோனே. வானம் தனத்த தனனா வண்டு சுற்றி மதுதான் உன் கடப்பமலர் அணிமார்பா தானம் குறித்து எமை ஆளும் திருக்கைலை ஷாலும் குரத்தி மகிழ் பெருமாளே. எத்தனை தானம் வந்திருக்கிறது! தானம் தனத்ததன என்று வந்திருக்கிறது, தானம் குறித்து என்று வந்திருக்கிறது. என்ன நேயர்களே, வரி வடிவில் கண்டு மகிழ்ந்தீர்களா? இப்பொழுது வசுமதி தேசிகன் அவர்களின் குரலில் இந்த இசையை கேட்கலாம். தேனுந்து முக்கனிகள் பால் செங்கரு பிளநீர் சீரும் பழித்த சிவம் அருளூர தேனுந்து முக்கனிகள் பால் செங்கரு பிளநீர் சீரும் பழித்த சிவம் அந்த தேன் உந்துகிறதாம். முக்கனிகள் என்றால் யாவருமே அறிந்தது, சிறிய குழந்தை கூட அதை கூறிவிடும், மா பல வாழை என்று. அந்த அதை முக்கனி என்று கூறுகிறார்கள். அதில் தேன் ஊறுவது போல சுவை பெருகி காணப்படும். நல்ல தேனுடன் முக்கனிகள் கலந்தால் எவ்வளவு சுவையாக இருக்கும்! அதனுடன் வேறு ஒன்றும் சேர்க்கப் போகிறோம். தேன் கலந்து பால் கலந்து என்று கூறுவாரே, அதே போல தேன் தேனுடன் இந்த முக்கனிகள். ஆனால் தேன் சிந்துகின்றதாம், இந்த முக்கனிகளிலும் தேன் அப்படி படுகிறது,
என்றால் என்ன பொருள்? அவ்வளவு இனிமையாக இருக்கிறது என்று பொருள். அதனுடன் என்ன சேர்க்கப் போகிறோம்? பால், செங்கருப்பு, இளநீர். பாலையும் சேர்த்து, செம்மையான அதை வளப்பமான கரும்பையும் சேர்த்து, பிறகு இளநீரையும் சேர்த்தால் என்ன கிடைக்கும்? இன்பம்தான் கிடைக்கும், அமுதம் கிடைக்கும் அல்லவா? அதைத்தான் கூறுகிறார். என்ன அமுதம்? வெறும் நாம் பாயசம் என்று கூறுகிறோமே, பஞ்சாமிர்தம் என்று கூறுகிறோமே, அந்த அமிர்தமா அல்ல. பஞ்சாமிர்தம் ஏன் இனிக்கிறது? எல்லாவற்றையும் கலந்தால் அது இனிக்கத்தான் செய்யும். இருந்தால் அது கூடிய இனிப்பு எதற்காக வருகிறது? பழனி பஞ்சாமிர்தம் என்றாலே நமக்கு உடனே அந்த நாவில் ஊறுகிறதே, எதனால் அது? ஏனென்றால் அந்த பஞ்சாமிர்தத்தினால் அந்த முருகனுக்கு அபிஷேகம் செய்துவிட்டு அதை பிரசாதமாக கூறுகிறாரே, அதன் கொடுக்கிறார்களே, அதனால் அந்த இனிமை இன்னும் மேம்பட்டு விளங்குகிறது, சீரும் சிறப்புமாக இருக்கிறது, சிறக்கிறது. அந்த முருகனுடைய திருமேனி பட்டவுடன் அந்த பஞ்சாமிர்தத்துக்கு தனித்தன்மை வந்து விடுகிறது, அதனால் நமக்கு இனிப்பாக இருக்கிறது, மேலும் மேலும் இனிப்பாக இருக்கிறது. அப்படித்தான் நாம் இப்பொழுது எந்த இனிப்பை பார்க்கப் போகிறோம் என்று கூர்ந்து கவனியுங்கள். பாலையும் சேர்த்தாகிவிட்டது, செங்கரும்பு இருக்கிறதே அதனுடைய சாரையும் சேர்த்தாகிவிட்டது, அதற்கு பிறகு இளநீரையும் சேர்த்தாகிவிட்டது, எல்லா இனிமையான பொருட்களையும் சேர்த்தாகிவிட்டது. சீரும் இவைகளினால் தோன்றும் அந்த இனிமை எப்படி இருக்கும்? சிறப்பாகத்தானே இருக்க வேண்டும், சிறப்பாகத்தான் இருக்கிறது. பழித்த சிறப்பாகத்தானே இருக்கும், இதையும் பழிக்கிறதாம். இத்தனையும் சேர்த்தால் தேன் உந்து முக்கணிகள் இருக்கிறதே, தேன் சிந்தும் அந்த முக்கணிகளோடு பாலையும் சேர்த்து, செங்கரும்பியும் தே சேர்த்து, இளநீரும் சேர்த்தால் ஆஹா என்று இருக்கும் அல்லவா? நாவில் இப்பொழுதே நீர் ஊறுகிறதே, அப்படி இருக்கும் அந்த இனிமை இருக்கிறதே, அதை பழித்தவாறு ஒரு இனிமை இருக்கிறதாம். அப்படி என்ன இனிமை இருக்கிறது இப்பொழுது பார்க்கலாமே. அதையும் தான், இவைகளின் தோன்றும் இனிமை இருக்கிறதே, இந்த சிறப்பு இருக்கிறதே, அதை பழித்து விட்டதாம் ஒரு இனிமை. அந்த இனிமை எது? அது பழித்த, இதனும் மேலான சுவை தரும் ஒப்பற்ற இனிமையை பொருந்திய எது அது? அது இனிமையை தாழ்மைப்படுத்துகிறதாம். இவை இந்த கலவை இருக்கிறதே அதை தாழ்மைப்படுத்துகிறதாம். அப்படிப்பட்ட இனிமை சிவம் அருள் ஊற, மேலான சிவத்தின் திருவருள் ஊற்றெடுத்து பெருக்குகிறதாம். அதாவது பெருகுகிறது, அந்த ஊற்று தானே விளைகிறது, அமுது அந்த ஊறுகிறது. சிவம் அருள், சிவத்தின் அருள் ஊறினால் அது இந்த கலவையை விட மேம்பட்டதாக இனிமையாக இருக்கிறது. அதில் ஆழ்ந்து விடுகிறோம், அதில் இன்பம் தெளிக்கின்றோம். சிவம் அருளூற, அந்த அருள் ஊறினால், சிவம் அருள் ஊறினால் என்ன ஆகும்? தீதும் பிடித்த வினை ஏதும். அவ்வாறு சிவ அமுது பெருக்கு எடுப்பதால் என்ன ஆகிறது? நம்மிடம் இருக்கிறதே தீவினை, நல்வினை என்று இருக்கிறது. அதிகமாக இருப்பது தீவினை தான். இந்த தீவினை எல்லாம் இருந்த இடம் இல்லாமல் போய்விட்டதாம். இந்த சிவம் அருள் ஊறுகிறதே, இந்த மேம்பட்ட அந்த முக்கலவைகள் இருக்கிறதே, கலவைகளை எல்லாம் சேர்த்து அந்த இனிமையை விட மிக்க இனிமை மிக்கதாக, அதற்கு எதுவும் ஒப்பில்லாத ஒரு இனிமை இருக்கிறதே சிவம் அருள், அது பொங்கி பரவுகின்றதே, அந்த இனிமையினால் என்ன ஆகின்றது என்றால் சிவம் அருள் ஊற தீதும் பிடித்த வினை, தீமையே புரிகின்ற இந்த வினைகள் இருக்கின்றதே அதையெல்லாம் ஏதும் யாவும் பொடித்து விழ, பொடிப்பொடியாக ஆகிவிடும், நம்மை விட்டு நீங்கி விடுகிறது. உடனே என்ன ஆகிறது? போகி ஆகிவிட்டது. அதாவது கெட்டவைகள் யாவும் நம்மை விட்டு நீங்கி விட்டன என்றால் நாம் நல்லவர்களாக ஆகிவிட வேண்டும் அல்லவா? எப்படி ஆகிவிடுகிறோம்? ஜீவன் சிவஸ்வரூபம், நம்மை விட்டு இந்த தீவினைகள் எல்லாம் நீங்கிவிட்டன, அப்பொழுது தூள் தூளாகி ஒழிந்து விட்டன. அப்பொழுது இந்த ஜீவன் எப்படி ஆகிவிடுகிறது தெரியுமா? சிவ வடிவமாக ஆகிவிடுது. சாலோக சாமீப சாரூப என்று கூறுகிறோம். அந்த சாரூபம் ஸ்வரூபம், சிவனுடைய ஸ்வரூபத்தையே நாம் அடைந்து விடுகிறோமாம். ஜீவன் சிவஸ்வரூபம், அப்படி ஆகிவிடுகிறதாம். சிவ வடிவமாகவே ஆகிவிடுகிறது என்று, என தேறி என்று நாம் தெளிவடைந்து கொள்ள வேண்டும் என்று அறிந்து கொண்டு தெளிந்து, அப்பொழுது என்னாகும்? நாம் தெளிவடைய வேண்டும். அதாவது இந்த சிவம் அருள் என்ன ஆயிற்று? நம்மளுடைய தீங்குகள் எல்லாம் கழிந்து விட்டது. அப்பொழுது நாம் எப்படி இருக்க வேண்டும்? நான் என்பது அற்று, நான் தான் இதை செய்தேன், நான் தான் எல்லாவற்றுக்கும் தலைவன், நான் தான், என்னால் தான் இந்த திருப்புகள் பாடப்படுகிறது, என்னால் தான் இந்த ஒரே சொல்லப்படுகிறது என்று நான் அகங்காரமாக இருக்கலாமா? அல்ல. அந்த அகங்காரம் நான் என்பது அற்று,
நான் 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 என்று வருகிறது அந்த அகங்காரம், அது ஒழிகிறது. நான் என்பது அற்று, அது அடியோடு அந்த அகங்காரம் நீங்கி நீங்க பெற்று உயிரோடு ஊன் என்பது அற்று. உயிரின் மேல் இருந்த ஆசை ஆகிய அந்த பற்று அல்லவா, அந்த பற்றும் விட்டு போகிறது. உயிரின் மேலும் ஆசை இல்லை, அந்த உடலின் மேலும் ஆசை நமக்கு இல்லாமல் போய்விடுகிறது. ஜடமாக ஆகிவிடுகிறோம். எதனால்? இந்த சிவன் அருளினால் இவ்வளவும் ஆகிறது. அந்த வினைகள் எல்லாம் பொடித்து விழுந்து விடுகின்றன, தீவினைகள் எல்லாம் பொடித்து விழுகின்றன. அதற்கு பிறகு நாம் தெளிவடைந்து என்ன ஆகின்றோம்? நான் நான் என்று அந்த அகங்காரமும் நம்மை விட்டு நீங்கி விடுகிறது. உயிரோடு ஊன் என்பது அற்று. ஊன் என்றால் என்ன? உடல். உடல் இந்த நினத்தால் ஊனால் ஆகியிருக்கிறது அல்லவா. இரண்டையும் அகற்றி பிறகு என்ன ஆகிறது? வெளிநாதம் பரபிரம்மம். பரபிரம்மம் என்று வெளி வெட்ட வெளி இருக்கிறதே, அதில் ஒரு நாதம் கேட்கிறது. அந்த நாதத்தை நாம் உணர்கிறோம். வெளிநாதன் பரபிரம்மம், அந்த அருள் நாத பரபிரம்மம் இருக்கிறதே, அது அந்த ஒளி மீதே. அதற்கு பிறகு ஒரு ஒளி தோன்றுகிறது, பரம்ஜோதி. பரம்ஜோதியில் ஞானம் சுரப்ப, அந்த சிவன் ஞானம் சுரக்கிறது. அதையெல்லாம் நாம் உணர்கிறோம். நம் மனத்தால் உணரலாம், நீராகவே உணரலாம். சிவன் ஞானம் என்பது நிறைந்து அது பெருகி வருகிறது. வந்து மகிழ் ஆனந்த சித்தியோடு அந்த மனம் என்ன ஆகின்றது? ஒரு ஆனந்தம் பரவி இருக்கிறதே, அதை சொல்லணாத இந்த ஆனந்தமே என்று அருணகிரிநாதர் சொல்லுவார். அதை விண்டுரைக்க தெரியாமல் அவர் மயங்குவார். எப்படி இதை சொல்லுவது? எனக்கு சொல்ல வேண்டும் போல் தெரிகிறது, இவர்களும் அப்படி செய்ய வேண்டும் என்று, ஆனால் எனக்கு சொல்ல தெரியவில்லை என்று இவ்வளவு சொல்லி காண்பிக்கிறார் அவர். மகிழ் ஆனந்த சித்தியோடு அப்பொழுது மகிழ்ச்சி ஏற்பட்டு அதில் ஊறி விடுகிறோம். அந்த ஊரும் அந்த சிவானந்த மோட்சத்தில். மோட்சம் என்றால் என்ன? எல்லாவற்றிலிருந்து விடுதலை. எந்தெந்தவற்றில் விடுதலை? தீவினையிலிருந்து விடுதலை, வறுமையிலிருந்து விடுதலை, என்னென்ன தீவைகள் இருக்கிறதோ எல்லாவற்றிலிருந்தும் நாம் விடுதலை அடைகிறோம். என்னாலும் கழிக்க நான் ஒரு நாள் மட்டும்தான் கழிக்க வேண்டுமா முருகா? எந்நாளும், எப்பொழுதுமே, எந்த நாளும், ஒவ்வொரு நாளும் நான் கழிக்க வேண்டும். அடியேன் மகிழ்ச்சி கொள்ளுமாறு நீ பதம் அருள்வாயே. உன்னுடைய அழகிய இரு திருவடி இருக்கிறதே, அதை அருள வேண்டும். அந்த திருவடியை நாம் கண்டு கொண்டாலே போதும், எல்லாமும் நமக்கு சேர்ந்து விடும், நம்மை அண்டிவிடும், நம்மை அடைந்து விடும். சரணாகதி என்று அவனுடைய காலை பாதத்தை தொழுது விட்டால் அவனே நமக்கு தெரியும். நாம் கேட்கவே வேண்டாம், அவனே வரம் கொடுப்பான். அவன் வரதா மணி நீ என ஓரில் வருகாதது எதுதான்? எல்லாமே வந்துவிடும். அதனால் அவனுடைய திருவடியை நாம் பற்றி கொள்ள வேண்டும். பதம் அருள்வாயே என்று கூறுகிறார். உன்னுடைய அழகிய திருவடிகளை தந்து அருள்வாயாக என்று கூறுகிறார். வானம் தழைக்க. வானம் என்றால் என்ன? வானம் என்றால் ஆகாயம் தழைக்க வேண்டுமா? அல்ல. வானம் என்றால் விண்ணுலகில் உள்ளவர்கள். விண்ணுலகில் உள்ள யாவரும் தழைத்து ஓங்கி நிற்கும் பொருட்டும் அவர்கள் மட்டும் தழைத்தால் போதுமா முருகா? அடியேனும் செழிக்க என்று கூறுகிறார். வானத்தில் உள்ளோர் மட்டுமா தழைக்க வேண்டும்? அடியேனும் செழிக்க. பூமியில் வசிக்கும் நானும் இந்த சிவநலம் பெற்று நானும் உய்வதன் பொருட்டும் அயன் மாலும் பிழைக்க. அயன் என்றால் யார்? பிரம்மா. பிரம்மாவும் பிழைத்து போக வேண்டும், திருமாலும் பிழைத்து போக வேண்டும். ஏனென்றால் இவர்களெல்லாம் அல்லல் பட்டார்கள். இந்த சூரபத்மனால் அல்லல் பட்டார்கள் அல்லவா, சிறையடைக்கப்பட்டார்கள். அதனால் அவர்களும் சூரனால் அழிவுபட்டு இல்லாமல் அவர்களும் வாழும் பொருட்டு அலைவிடம் மாள. பார்க்கடலில் தோண்டிய அந்த அலைவிடம் மாள, அந்த அலை என்றால் என்ன? பார்க்கடல், கடல். அலை வீசும் அந்த பார்க்கடலில் தோன்றிய அந்த விஷம், விஷத்தின் வீரியம் அழியவும் வாரும் கரத்தன். வாரும் என்றால் வா என்று அழைக்கவில்லை, வாரும், வாரி வாரி அவன் அள்ளி 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 சாப்பிடுகிறானாம். கரத்தன், அந்த கரத்தை உடையவன் யார்? சிவபெருமான். யாவரும் பிழைப்பதற்காக இவன் என்ன செய்தான்? அந்த ஆலத்தை உண்டான் என்ற பொருள். அந்த கருத்தை வைத்து இவ்வளவு அழகாக கூறுகிறார். எமையாளும் தகப்பன், எங்களை ஆட்கொள்ளும் தகப்பனாகிய பரமபிதாவும் மழுமானின் கரத்தன். சிவபெருமான் என்றால் ஒரு கையில் மழு ஒரு கையில் மான் இருக்கும் என்று நமக்கு தெரியும். மழு என்றால் என்ன? நெருப்பை வைத்திருக்கிறான் அவன். அவர்கள் அந்த அபிச்சார வேள்வி செய்தார்கள் அல்லவா, அந்த முனிவர்கள் ஏவி விட்டதன் இவன் கையில் அதை வைத்து கொண்டான். மழுவியும் நெருப்பியும் மானையும் ஏந்திய திருக்கரத்தை உடையவரான சிவபெருமான் அருள் முருகோனே, பெற்று அருளிய முருகக் கடவுளே. தானம் தன ததனா,
என்று அது ரிங்காரம் செய்கிறதாம். எப்படி வேணாலும் நீ ரிங்காரம் செய்யும், எப்படி அழகாக அவர் சந்தத்தை அமைத்திருக்கிறார். வண்டு சுற்றி வண்டுகள் சுற்றி வட்டமிட்டு ஒரு மலரை வட்டமிடுகிறது. எந்த வண்டு எந்த மலர் மது தான் உன்னை எதற்காக வட்டமிடுகிறது, ஒரு மலரை வட்டமிடுகிறது என்றால் அதற்கு உள்ளே தேன் இருக்கிறது. அந்த தேனை குடிப்பதற்கு முன்னாலே இது அந்த இதழ்களை வட்டமிடும். பிறகு அதன் உள்ளே சென்று அந்த தேனை குடிக்கும் பொழுது அது மௌனமாக இருக்கும். எதை குடிக்கிறது? கடப்ப மலர். மலரில் இருக்கும் தேனை உண்ணுகின்ற அந்த கடப்ப மலரை அணி மார்பா. அப்படிப்பட்ட கடப்ப மலரை அணிந்து கொண்டிருக்கிற மார்பனே, ஏனென்றால் முன்னேயே பார்த்தோம் முருகனுக்கு இந்த கடப்ப மலரும் குறா மலர் அப்படி வெற்றி மலர் என்று எல்லாமே பிடிக்கும் என்று. தானம் குறித்து எங்களை காப்பதற்காக அந்த அந்த இடத்தை குறித்து காப்பதற்கு தக்க இடமாக குறித்து எமையாலும் எங்களை ஆட்கொள்வதற்காகவே திருக்கையிலே சாலும் திருக்கையிலாய் மலை மேலே எழுந்தருளிய குரத்தி மகிழ் பெருமாளே. குரத்திக்கு இன்பத்தை தந்து கொண்டே இருந்தானே, அதனால் வள்ளிநாயக்கி மகிழ்ந்த பெருமாளே, அடியேன் எப்பொழுது மகிழ்ச்சி கொள்ளுமாறு நீன் திருவடியை தரிசனம் தந்தருள வேண்டும் என்று கூறுகிறார். எல்லாம் சிவமயம் என்ற நினைவு வந்தவுடன் என்ன ஆகிறது? மற்றவை எல்லாம் மற்றவைகளின் ருசி சற்றே தாழ்ந்து விடுகிறது. பெரும் பைம்புனத்தில் சிற்றேனில் காக்கின்ற பேதை கொங்கை விரும்பும் குமரனை மெய்யன்பினால் மெல்ல மெல்ல உள்ள அரும்பும் தனிப்பரம ஆனந்தம் தித்தித்து அறிந்த அன்றே என்னாயிற்று? கரும்பும் துவர்த்து செந்தேனும் புளித்து அற கைத்ததுவே என்று ஒரு கந்தர் அலங்காரத்தில் கூறுவார். பிறகு உடல் முழுதும் ஒரு பேரின்ப உணர்ச்சி ஏற்படும். அந்த அது தூண்டப்படுகிறது. குமுளி சிவ அமுது ஊற உந்தி பசியாரி நான் என்பது அற்று போய்விடுகிறது என்று கூறுகிறார் அருணகிரிமுனிவர். தேன் என்று போ பாகு என்று உமைக்குடாமொழி தெய்வ வள்ளி கோன் அன்று எனக்கு உபதேசித்தது ஒன்று உண்டு. குறவற்றோ வானன்று காலன்று நான் அன்று நீ என்று அஸ்ரீரி என்று சரீரி அன்றே என்று அவர் நிறைய சொல்லிவிட்டு அப்படி சொல்லுவார். வள்ளிநாயக்கின் கணவராகிய முருகப்பெருமான் அடியேனுக்கு குருவாக வந்து உபதேசித்து அருளிய மெய்ப்பொருள் ஒன்று உண்டு. அது ஆகாயம் இல்லை, காற்று இல்லை, நெருப்பு இல்லை, தண்ணீரும் இல்லை, மண்ணும் இல்லை, தான் அன்று நான் அன்று உருவம் இல்லாதது அன்று உருவத்தை உடையதும் இல்லை. இதெல்லாம் தாண்டிய ஒன்றாகும். தான் அன்று நான் அன்று அஸ்ரீரி என்று சரீரி அன்றே என்று அவர் கூறுகிறார். அப்படி தாம் தனதானவை போய் அற மலமாம் கடும் மோக விகாரமும் நீங்கிவிடும் என்று கூறுகிறார். இவையெல்லாம் இந்த அருள் சுரந்தால் இதையெல்லாம் நீங்கிவிடும் என்று. ஞானம் சுரப்ப மகிழ் ஆனந்த சித்தியோடு என்கிறார். ஊழி உணர்வார்கள் தங்கள் வினை தீர ஊனும் உயிருமாய் வளர்ந்து ஓசியுடன் வாழ்வு தந்த ஊதி மலை மீது வந்த பெருமாளே என்று ஒரு திருப்புகழில் கூறியிருக்கிறார். வெளியே தெரியும் மெய் ஞான யோகிகள் உளமே உரைத்தரு குமரா என்று ஒரு திருப்புகழிலும் துரிய நிலையே கண்ட முக்த இதய கமலம் அதனில் விளையா நின் விளையா நின்ற அற்புத சுபோத சுக சுய படிகமாம் இன்ப பத்ம பதம் என்றும் உத தரிச இன்ப புத்தமிர்த போக சுகம் உதவும் அமலானந்தர் எனவும் திருப்புகழ் பாக்களின் வரிகளே எடுத்துரைக்கின்றார். விஷம் எப்படி வந்தது, அதை எப்படி சிவபெருமான் அதை அருந்தினார் என்பது அவருக்குமே தெரியும். சீரும் பழித்த சிவமாருளூர தேனுந்து முக்கனிகள் பால் செங்கரு பிளநீர் சீரும் பழித்த சிவமாருளூர தீதும் பிடித்த வினையேதும் பொடித்து சிவஸ்வரூபம் என தேரி தீதும் பிடித்த வினையேதும் பொடித்து விழ ஜீவன் சிவஸ்வரூபம் என தேரி நான் என்பத தூயிரோடும் என்பதற்று வெளிநாதம் பரபிரம ஒளி மீதே நான் என்பத தூயிரோடும் என்பதற்று வெளிநாதம் பரபிரம
ஞானம் சுரப மகிழானந்த சித்தியோடே நாடும் கலிக்க பதம் அருள்வாயே. ஞானம் சுரப மகிழானந்த சித்தியோடே நாடும் கலிக்க பதம் அருள்வாயே. வானம் தடைக்க அடியேனும் செடிக்க அயன்மானும் பிழைக்க அலை விடமாட வாரும் கரத்தன் எமையாளும் தகப்பன் மழுமானின் கரத்தன் அருள் முருகனே. தானந்தனத்தனவண்டு சுற்றி மது தானும் கடப்பமலர் அடிமார்ப தானங்குறித்து எமையாளும் திரு கையிலை சாலும் புரத்தி மகிழ் பெருமாளே. நான் என்பத தூயிரோடும் என்பதற்று வெளிநாதம் பரபிரம ஒளி மீதே. ஞானம் சுரப மகிழானந்த சித்தியோடே நாடும் கழிக்க பதம் அருள்வாயே. புரத்தி மகள் பெருமாளே. பல விஷயங்களை இந்த திருப்புகழில் புகுத்தி நமக்கு அறிவிலிகளாக நமக்கு இவையெல்லாம் உணர்த்துவதற்காக அவருக்கு தெரியாததா நமக்கு தெரிய வேண்டும் என்று அவர் பல கதைகளையும் பல புராண கதைகளையும் விஷயங்களையும் நமக்கு சொல்லியிருக்கிறார். உபதேசமும் நடுநடுவில் கூறுகிறார். அந்த உபதேசத்தை நாம் மேற்கொண்டு பலபடியாக முருகனையும் வணங்கி துதித்து திருப்புகழையும் பாடி நாம் முன்னேறுவோமாக. நன்றி.